ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியரை வணங்கி ஒம்பது கிரகத்தில் சாயாகிரகமாக இருக்கின்ற ராகுகேதுவை பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ரிஷபராசி நாயர்களே கிருத்திகை மூணு பாதம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரஷம் இந்த மிருகசீரசம் ரெண்டு பாதம் கிருத்திகை ரோகிணி இந்த அடக்கினது தான் ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான கிரகத்தன்மை மூணு ஆறு பதினொன்னில் ராகு கேத்து வருகின்ற பொழுது அபரமிதமான நன்மையை செய்வார் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் அஞ்சாம் இடத்தில் கேதுவும் இந்த பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் ரிஷபராசிக்கு வரைச்சி கெடுதலே பண்ண முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது தூக்கத்தில் கூட நினைக்க முடியாதுன்னு சொல்லுவான் பாருங்க அதை மாதிரி ஜாதகத்தில் ராகு மாறின இடம் இதுவரை பன்னெண்டில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கும் ஆறில் இருந்த கேது பகவான் அஞ்சாம் இடத்துக்கு நடந்துட்டு அப்பா இது ஒரு பெரிய ரிலீஃப் இந்த ரிலீஃபை கொடுக்குற ராகு கேத்துவால் என்ன நன்மை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் ஒரு வியாபாரி இவர் ஒரு அரசியல்வாதி இப்படி எடுத்துக்கலாம் அரசியல்வாதி ஒன்றும் வாய்ப்பே இல்லை ஏதோ இருக்கார் நானும் அரசியலில் இருக்கேன் தேங்காமூடி கச்சேரின் வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துக்கு வந்த ராகு பகவான் இவர்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை காட்டுவார் முன்னேற்ற பாதை அதுக்கப்புறம் இவர் தான் அதில் நடந்து போகணும் முன்னேற்ற பாதைக்கு பிடிச்சி யாராவது அதில் பிடிச்சி ஒரு போஸ்ட் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இதனால் ஒரு போஸ்ட் வாங்கிட்டு அதில் நல்லவனாக மாறணும் இப்போ இந்த ராகு ராகுகேத்துடைய பயிற்சி பற்றி நம்ம சொல்லச்சே முக்கியமான விஷயத்த சொல்கிறோம் உங்களுக்கு கேத்து தர்ம வழியில் நடக்கவில்லை என்றால் யோகியவனாக இல்லை என்றால் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பவனாக இருந்தால் நல்லா போட்டு ராகு ராகுவாகட்டும் கேத்து வாகட்டும் இந்த ராகு பகவான் போட்டு பார்ப்பார்னா எப்படி போட்டு பாரணும் அதுக்கப்புறம் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு போட்டு பார்த்துருவார் கால ஒற்றார்னா நொண்டியாக தான் இருக்கணும் அதை மாதிரி பண்ணிடுவார் ராகு அதனால் சத்தியமான இருக்கணும் தர்மமானாக இருக்கணும் நியாயமானாக இருக்கணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அதர்ம வழியில் போய் நிற்கக்கூடாது கோபமே படக்கூடாது பதினொன்றாம் இடத்துல ராகு வந்துட்டார் அப்பா சூப்பர் ஆனால் ஒன்றரை வருஷம் தான் நாங்கள் இருப்பார் அதுக்கப்புறம் இப்போது ஆடிடலாமா ஆடக்கூடாது எப்போவுமே பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும்னா அப்போது உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்துல ராகு எட்டு பத்தாண்டைக்கு மாறிட்டார் அப்படின்னா ஒன்றை ஆண்டுகள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் இப்போ ஸ்ரீரங்கம்னு ஒரு கோயில் அருமையான கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் பாம்பில் படுத்துட்டுருக்கார் இப்போ ராகு பாருங்கள் எப்படி இருக்கார்னு இந்த பாம்பில் படுத்துட்டுருக்கிற ரங்கநாதரை போய் இந்த பதினெட்டு மாதத்தில் உள்ள ஒரு வாட்டி போய் சேவிச்சிட்டு அவரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிற ராகுனால் ஏற்படுற நன்மை மேலும் அதிகமாகும் மேலும் அதிகமாகணும் ராகு வந்து சாயா கிரகம் குருனுடைய வீட்டில் இருக்கார் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் இருக்குச்சு குரு என்ன பண்ணுவாரோ அதெல்லாம் இவர் பண்ண போகிறார் இன்னொன்று என்ன பண்ணுவார் தெரியுமா ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ என்ன நிலைமையில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ண முடியும் இப்போது உங்களுக்கு குரு பண்ணுறதுலாம் பண்ணால் இப்போ குரு ரொம்ப நன்னாக இருக்கார்ன்றது இல்லை ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ குருவால் என்னென்ன நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் கொடுக்க வல்லவர் ராகு பகவான் இந்த ஒன்றரை வருஷம் இப்போ ராகுவால் ஏற்படுற நன்மையை பரிபூர்ணமாக அனுபவிப்பதற்காக தான் சொல்கிறோம் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நேர்மையான வியாபாரம் பண்ணணும் சத்தியமான வியாபாரம் பண்ணணும் அப்போது உங்களுக்கு யோகம் அதிகமாகுது பிரான்ச்சஸ் அதிகமாகும் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் தேர் புகழ் அதிகமாகும் உங்களை புகழாத ஆளே இருக்க முடியாது அதுதான் ராகுனுடைய திறமை ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க பல கோடிக்கு அதிபதி ஆக்கிடும் பதினொன்றில் வந்த ராகு ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு கஷ்டமாக இருக்குது பன்னெண்டில் இருந்த ராகு விருதியே பண்ணல பைசாவே தரல பதினொன்றாம் வரத்துக்கு போனவொடனே நூறுரூபா ஷேர் ஆயிரம் ரூபாயாக மாறிடும் ஐநூறு மாறிடும் நல்ல வசதியாக மாற்றிடுவார் ஒரு ஓட்ட வீட்டில் இருக்கீங்க ஒழுகிட்ருக்கு பொண்டாட்டி திட்டிகிட்டே இருக்கா அப்போ ஆகும்னா ராகு பதினொன்றுக்கு வந்தவொடனே வீட்டை சரி செய்வார் உடல் பிணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனக்கசப்பு அப்போ எல்லாம் அந்த ராகு சேர்த்து நாள் ஏற்படுற மாற்றத்துக்கு அப்புறம் மாற்றத்துக்கு முன்னாடி என்ன இருந்தார் மாற்றின உடனே உடல் பிணி சரியாகும் நல்ல உணவு பதினொன்னில் இருக்கிற ராகுன்னப்ப நல்லா சாப்பிட வைப்பார் நல்ல ருசியான சாப்பாடு கொடுப்பார் அருமையான தூக்கத்தை கொடுப்பார் நல்லா ஏசி போட்டு சௌகரியமாக தூங்க வைப்பார் ஓடி ஆடி வேலை செய்ய வைப்பார் உழைக்க வைப்பார் பதினொன்றுல இருக்கிற ராகு ரிஷபராசிக்கு எப்பெல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு ஒரு ராசிக்கு ராகு பகவான் வருகிறாரோ அந்த பதினெட்டு மாதத்தில் இவன் அபரிமிதமான நன்மையை அனுபவிப்பான் இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் போக முடியல சார் ரொம்ப கஷ்டம் ஸ்ரீரங்கமே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரங்கநாதர் பள்ளிகொண்டா பெருமாள் எங்கே இருக்காரோ அவரை போய் சேவிங்கோ கொஞ்சம் நெய்வலைக்கு ஏற்றுங்கோ பால் உண்ட நாகம் பகை நினைக்காதுன்னா பால் உண்ட நாகம் பகை நினைக்காது கொஞ்சம் சன்னதி உள்ளே எரியிற விளக்கில் கொஞ்சம் நெய் குத்துங்கோ எரியட்டும் ரெண்டு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையே வெளிச்சம் ஆகிடும் சன்னதி வந்து கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டியூப் லைட்லாம் இருக்கா அது சின்ன லைட்டு கூட போட மாட்டாங்க அங்கே குத்தி எரியிறது தான் அங்கே கண்ணுக்கு தெரியணும் அந்த விளக்கில் நாம் கொடுக்கின்ற நெய்யை ஊற்றுகின்ற பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எரியச்சி அப்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகிடும் ஒரு உடல் உணமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஹேண்டிகேப்டுக்கு அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம்னு பேர் இப்போ அஞ்சாம் இடத்துல போய் கேத்து உக்காண்டிருக்க குழந்தை வளர்ப்பில் வைக்கிற என்ன பண்ணுறான் என்ன சமாச்சாரம் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானா ஒழுங்காக படிக்கிறானா ஊற சுத்துறானா ஆண் பெண் சாகுவாசலாம் கரெக்டாக இருக்கா நான் சொல்லுறது பையனுக்கு மட்டும் சொல்லலை பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ நான் கணவன் மனைவின்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் பசங்கன்னா ஆண் பெண்ணுக்கு தான் அவள் பார்க்கச்சு அவனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கிறதா ஒழுக்கமானவனை வளர்றான்னு காட்டுக்காங்க அவனுக்கு சின்ன உடம்பு சரியில்லையா உடனே டாக்டரை பார்த்து மருந்து மாற்றுறங்கிறது அதுமாரி புத்திரஸ்தானன்னு பேர் இந்த புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் வந்தோடனே அவர்கள் மேல் ஒரு கண் உங்களுக்கு இருக்கட்டும் நேர்மையான தொழில் செய்கின்ற பொழுது உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவராக இருக்கிறார் இவ்வளோ சிம்பிளான வழி காற்ற பாருங்க ராகு பகவான் ராகு மாதிரி ஒத்தனை கோடீஸ்வரனை ஆக்கிட்டன்னா அவன் ஜென்மா ஃபுல்லாக பிச்சைக்காரன் ஆக முடியாது ராகுவால் கொடுக்கின்றது அதுதான் ராகு கெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் தான் சாப்பாட்டுக்க வழி இல்லை அது பண்ணிட்டு பிச்சை எடுக்க முடியாது பண்ணுவார் அது ராகுக்குள்ள பவர் ராகு திறத நம்ம பொழுது நவகிரகத்தில் இருக்கார் வணங்கச்சு அவங்க நம்மளை காப்பாற்றுகிறார்கள் ரொம்ப சின்ன ஒரு உபாய வழி நம்ம சொல்கிறோம் ராகு நல்லது செய்ய தான் இருக்கார் யாருக்கு கெடுதல் பண்ணோன்னு ஆனால் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் இருக்க தீதும் நன்றும் பிறர் தரவாரானா யாராலேயும் கெட்டது வருது இல்லை நம்ம பண்ண பாவ புண்ணியத்தினால்தான் கெட்டது வருது அந்த கெட்டதிலிருந்து காப்பாற்றுற இடத்துக்கு ராகு வர ரிஷபராசிக்கு காப்பாற்ற போகிற நீங்கள் கைவிட்டி வாங்கிக்கோங்கோ அவ்வளோதான் சிம்பிளான வழி நல்லா இருக்கணும் சேமமாக இருங்கோ